உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. அட்ரஸ் யாரும் அவ்வளவு பார்க்க மாட்டேன், பட் பாண்டேவோட பாண்டேவோட எனி இன்டர்வியூ என்ன சொல்றேன், வில் பி குட், வெரி குட், ஜென்யூனா பேசுவார். எல்லாமே பார்ப்பேன், கலப்படம் எல்லாமே இருக்கும், கலப்படம் எல்லாமே இருக்கும், கிரவுண்ட்ல என்ன நடக்குதோ அதை சொல்லுவார், கரெக்டா சொல்லுவார், தப்பு ரைட்டு கரெக்டாக சொல்லுவார். நான் ரெகுலராக தேர்ட் இயர் கன்சிக்யூட்டிவாக வந்துருக்கேன் ஆண்டு விழாக்கு. இது தவிர ஆர்ஆர் சபால ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தேன், அதுக்கு வந்திருக்கேன். நான் பிகினிங்லேருந்து பார்த்துருக்கேன் சார், அவர் தினத்தந்தியில் இருக்கும்போதே அவரோட ஃபாலோயர். இப்போ சாணக்கியால பிடிச்ச நிகழ்ச்சி சார், எல்லா இன்டர்வியூமே எனக்கு பிடிச்சிருக்கு சார், இன்டர்வியூ பிடிச்சிருக்கு. மற்ற சேனல் பார்ப்பேன், நான் பார்ப்பேன் சார். மற்ற சேனலுக்கும் சாணக்கியாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பாண்டே பார்வையில வந்து அவர் கேட்கறது வந்து யாரும் பதில் சொல்ல முடியாம கிளியரா கேட்பாரு, அவங்க பதில் சொல்றவங்களும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுவாங்க, அதனால இவர் இது பிடிக்கும். தொடர்ந்து தினமலர் நிருபரா இருக்கும் போது வந்து அவரை தெரியும், என் ஃப்ரெண்டு வீட்டுலதான் பிளாட்ல இருந்தாரு. சாணக்கியா சேனல் ஆரம்பிச்சிருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார், நான் சாருடைய ரசிகர், பரம ரசிகர், சாணக்கியாவோட ரசிகர், எல்லாத்துமே பார்த்துட்டு இருக்கேன் நான். குறுஞ்செய்தியிலிருந்து அப்புறம் வந்து உலக செய்தி எல்லாமே, எந்த சேனலும் எல்லாமே, எல்லாமே நல்லா இருக்கு சாருடைய நேர்காணல் எல்லாமே, எதுவுமே எல்லாமே எல்லாமே அருமையா இருக்கு. ஆமா, இப்ப இந்த இது கொஞ்சம் இந்த நல்லா இருக்கும் சார், இந்த சந்தேக சந்தானம் போட்டு நாங்க அது கொஞ்சம் வரணும் சார். ஆமா, அதை சொல்லிருந்துச்சு, எப்படி சொல்லிருந்துச்சு நீ விளையாட சொல்லிட்டேன், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. இதோட 3 வருஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படியே, கடவுளுடைய அருளே, ஆண்டாள் தாயாருடைய அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும், சார் நல்லா இருக்கணும், சாணக்கியோட மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். சாணக்கியா சொல்ல அப்படியே உண்மையோட உரைகள் இதான் நேர்மை, அதுதான் இதான் வெளிப்படை, எந்த இதான் சார் வந்து டேரக்டாக சொல்லாரு, ஆனால் சாணக்கியா தான் பார்க்குறேன், வேறு எதுவும் பார்க்குறேன் நான், இதான் சார் சொன்னால் போதும், பாண்டே சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான், அதை முடிவு நான். ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வந்து ரங்கராஜ் பாண்டேயோட ஹியூஜ் ஃபேன் நான், நடுநிலையுமே அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற லெவலில் தான் நாங்கள் எல்லாமே எடுத்துப்போம். நான் மாத்திரம் இல்லை, என்னோட பொண்ணு ஷீஸ் வெரி யங், ஷீஸ் இன் ஆம்ஸ்டர்டாம், அவள் கூட ஏதாவது இந்தியன் தமிழ்நாடுல நடக்கிறது இந்தியாவில் நடக்கிறதுனா ரங்கராஜ் பாண்டேயை பார்த்து அது கரெக்டாக தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் சொல்லிவிடுவாம்மா, நான் பார்த்தேம்மா எனக்கு தெரியும் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பேலன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து. நானும் என் சிஸ்டரும் வி கேம் லாஸ்ட் இயர் ஆல்சோ, வி ஆர் ஹியூஜ் ஃபேன்ஸ் ஆஃப் ரங்கராஜ் பாண்டே அண்ட் ஹிஸ் ஸ்டைல் ஆஃப் ஜேர்னலிசம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் நிறைய பாலிடிக்ஸ் விஷயத்தை தான் பார்ப்பேன் சாணக்கியாவில். கடந்த 1.5 வருஷமாக நான் வந்து சாணக்கியா டிவியை வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ரங்கராஜ் பாண்டேயோட இன்டர்வியூ பண்ணக்கூடியது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன ஒரு இதுன்னா, இவர் வச்சுருக்கிற பாலிசியாக என்னன்னு தெரியாது, பட் ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விடக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. அவர் நீண்ட நாள் நல்லா இருக்கணும், நாட்டுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டானது எல்லாமே, அதாவது எல்லாமே ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் கவர்மெண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டை செய்யாததெல்லாம் இவர் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது எல்லாமே மக்களுக்கு புரியுது. எளிமையான தமிழில் நல்லா சுத்தமாக தெளிவாக பேசி புரிய வைக்கிறாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. மற்ற சேனல்லாம் நான் ரொம்ப பார்க்குறதில்ல, மற்ற சேனலில் என்ன ஒரு இது இருக்குன்னா செயற்கைத்தனம், அப்புறம் வந்து யாருக்காகவாவது வேலை செய்யக்கூடிய ஒரு இது. இப்போ சில பேர் வந்து இந்த கொஷின்னா கேட்கணும், என்னதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பேக் போன், பேக் சைடில் ஏதாவது இது இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு இது வருது உங்களுக்கு, அதை அந்த மாதிரி இருக்கிறவங்க தவிர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு, நாடு நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வேணும். ஷோக்கு அப்புறம் இவர் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இது எங்களுக்கு, ஏன்னா என்ன வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பாமர மக்களுக்கெல்லாம் எளிமையாக புரியும். சாணக்கியா நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்கேன், அவர் சொல்ல போனால் அந்த தினத்தந்தியில் ப்ரோக்ராம் கொடுக்குற காலத்துலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன்.
பிடிச்ச நிகழ்ச்சி வந்து அவர் இந்த பொலிட்டிக்கல் இது அனாலிசிஸ் அந்த இதெல்லாம் ஐ லைக் அண்ட் ஐ ஃபீல் இட் இஸ் ரீசனபிள். சார் இப்போ அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, இது ஒரு சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். அவர் பேசுறது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ரீசனபிளாக இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா ரொம்ப வந்து ஒரு இது இல்லாமல் ஒரு சாயம்லாம் பூசாமல் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்க மாதிரி தோணுது. எஸ் ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்து சொல்லப்போனால் ரொம்ப பெருமை மண்ணின் மைந்தர் சிவலிபுத்தூர்காரர், அந்த ஒரு பாசம் உண்டு. அவர் எவ்வளோ நாளாக மீடியாவில் இருந்து பிறகு இல்லாமோ அதுலேருந்து அவருடைய ஒரு ரசிகன் கூட சொல்லலாம். எல்லாமே நல்ல நிகழ்ச்சி தான், ஒரு இளைஞர்களை கவரக்கூடியதாக இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கார், அது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது ஜனநாயகம்னு வரும்போது பத்திரிகை உலகம் மீடியா அதனுடைய பங்கு ரொம்ப இருக்குது. அதை உண்மை சில இடங்களில் கசந்தாலும் அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு துணிவு அவருக்கு இருக்குது. அது அந்த எண்ணங்கள் இளைஞர்களுக்கும் பிற்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கு இருக்கணும். உண்மைகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு தீவிர ஒரு முனைப்பாக இருந்து எவ்வளவோ சில மன கஷ்டங்கள் வந்தால் கூட அதெல்லாம் எதிர்கொண்டு மனந்தளராமல் அவர்கள் பணியாற்றி வருகிறார். அந்த வகையில் அவருடைய பணிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள், சந்தோஷம். எல்லா நிகழ்ச்சியும் நல்லா தான் சார் இருக்கும். அவர் தலைவர் வந்து பேசுறது, ஆசிரியர் பேசுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டும் தெளிவாக பேசுவார், அரசியல் நுணுக்கமாக பேசுவார், அதாவது மக்களுக்கு போய் சேரக்கூடிய விஷயத்தை வந்து நல்லா தெளிவாக நான் பேசுவார். அதாவது அவருடைய வந்து ஸ்பீச் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயத்தை எடுத்தா நல்லா வந்து அது நுணுக்கமாக பேசி நல்லா மக்களுக்கு புரியும். ரெண்டாவது நல்ல விஷயமா பேசுவார், ரெண்டாவது வந்து மரியாதைத்தனமாக பேசுவார், அது ரொம்ப விஷயம் நல்லா பிடிக்கும். மற்ற சேனல் வந்து ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ரொம்ப வந்து வளவளா கொலை கொலான்னு பேசுவாங்க. ரெண்டாவது எந்த டாபிக் எடுத்தாலும் வந்து அதில் வந்து கலப்படத்தை ஒருத்தர் பேசுவாங்க. இவர் வந்து எந்த விஷயத்தை வந்து டாபிக் எடுக்கிறாரோ அந்த டாபிக் அரசியல் ரீதியானாலும் சரி இல்லை ஒரு மக்கள் பிரச்சனையாலும் சரி அது தெளிவாக வந்து அவர் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவார். நல்ல நேர்மையான விஷயத்தை வந்து யாருக்கும் வந்து பயம் இல்லாமல் தெளிவாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றி. சாணக்கியா நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், அதன் தலைவர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சாணக்கியான்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தந்தியில் இருக்கும்போதே அவரோட கேள்விகள்லாம் ரொம்ப சாணக்கியத்தனமாக இருக்கும். அதாவது எப்படின்னா மாணிக்க வாசகர் சொல்வார், அந்த காலத்துலலாம் வந்து சுடு வைத்தியமும் ஒன்று இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் வந்து சுட்டு வைத்தியம் பார்ப்பார். ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அதே வைத்தியர்கிட்ட தான் போவாங்க. ஏன்னா அவர் சுடுறாருன்றது இருக்காது, ஆனால் அந்த வைத்தியர் பேரில் ஒரு மாறாத அன்பு இருக்கும். நடுக்கடலில் வந்து ஒரு கப்பலில் ஒரு காகம் இருந்ததுன்னா அது என்ன தான் வெரைட்டி அனுப்பிச்சாலும் சுற்றி சுற்றி அந்த கப்பலுக்கிட்ட தான் வரும். இன்னொன்று தாய் வந்து குழந்தைய அடித்தா அந்த குழந்தை வந்து திருப்பி அம்மா கிட்ட அம்மான்னு தான் வரும். அம்மா அடித்தாங்களேன்னு தள்ளி போவாது, அம்மான்னு தான் வரும். அந்த மாதிரி இவர் வந்து எத்தனையோ அரசியல்வாதிகளை மீதி தலைவர்கள் மட்டும் இல்லை நிறைய பொதும இவங்க கூட நிறைய மடக்கி மடக்கி கேள்வி கேட்பார். ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு அரசியல் மேடையிலேயே வந்து அவர் சொன்னது என்னென்னா இந்த ஊழலை பற்றி யாருமே கொஞ்சம் பேச பொது இதில் பேச தயங்குவாங்க. இவர் என்ன பண்ணார்னா இப்போல்லாம் காசு கொடுத்தா வேலை நடந்துருது அப்படின்னு பொதுவாக ஒரு கமெண்ட் அடிக்கிற தைரியம் அது பாண்டேக்கு இருந்தது. ஆனாலும் எல்லா தலைவர்களும் திருப்பி திருப்பி அவர் கூப்பிட்டார்னா வராங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அதுதான் சாணக்கியத்தனம். ஸோ அவர் சாணக்கியான்னு கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. இந்த சாணக்கியா மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்கள்.